ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி உளுந்து சாதம் தாங்க பார்க்க போகிறோம். உடலுக்கு ரொம்ப நல்லது இந்த சாதத்தை எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேனில் வந்து பாருங்கள், நான் வந்து ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து எடுத்துக்கிறேன். கருப்பு உளுந்து, கருப்பு உளுந்து எடுத்து பச்சை வாசம் போகிற அளவு நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து வதக்கிக்கோங்க. கொஞ்சம் லைட்டு ப்ரௌனிஷ் ஆனவுடனே நீங்கள் வந்து நிப்பாட்டிடலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அரிசி வந்து பார்த்தீங்கன்னா அதே முக்கால் டம்ளர் அளவுக்கு அரிசியை நான் வந்து எடுத்திருக்கேன். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சரி சமமாக வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் உளுந்து கொஞ்சம் கூட எடுத்துட்டால் கூட எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து கொஞ்சம் வந்து கூட தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணுங்கள், சிம்மில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள். கறிக்கிறாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த உளுந்தோட மனம் வந்ததும் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த உளுந்தை வந்து பார்த்தீங்கன்னா அரிசி கூட நம்ம வந்து சேர்த்து வச்சிடலாம். ஆல்ரெடி நான் வந்து அரிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தை வந்து எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உளுந்தையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ப்ரௌனிஷாக உங்களுக்கு வந்து தெரியும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான மற்ற பொருட்களை நம்ம வந்து பார்க்கலாம். வாங்க, என்னென்ன தேவைன்னு பாருங்கள். பூண்டு எடுத்திருக்கேன், எத்தனை பல்லு பார்த்துக்கோங்க, ஒரு 10-12 பல்லட்டு. அப்புறம் இஞ்சி, அப்புறம் சுக்கு எடுத்திருக்கேன், கொஞ்சம் தேவையான அளவு எடுத்திருக்கேன். இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த உளுந்து சாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லது. உளுந்தும் நல்லெண்ணையும் சேரும் போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அருமையான சுவை நமக்கு வந்து தரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடுகு சீரகமும் சேர்த்துக்கோங்க. இந்த கடுகு சீரகம் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி பூண்டு இஞ்சி சுக்கு வந்து வச்சுருக்கோம்ல, ரெடியாக வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து வந்து தட்டிக்கோங்க. சேர்த்து தட்டிக்கிட்டு நல்லா நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் நமக்கு வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் கலர் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகணும். அந்த இஞ்சி பூண்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா பொரியணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு கொஞ்சோண்டு கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெயிலே வந்து சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி அரிசியும் உளுந்தையும் சேர்த்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அந்த ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அலசி வச்சுக்கோங்க. நான் ஒரு 2-3 டைம்ஸ் அலசி நான் வந்து வச்சுருக்கேன். அலசி வச்சது வந்து பார்த்திங்கன்னா அரிசியும் உளுந்தையும் நம்ம சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் சேர்ப்பேன். பாருங்கள், பூண்டெல்லாம் பாருங்கள் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிருக்கு, உங்களுக்கு வந்து தெரியும் பார்க்கும்போது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கிளறி விடுங்க. அந்த எண்ணெயிலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். அதாவது 1:2 ரேஷியோவில் வந்து தண்ணி வந்து நம்ம வந்து ஊற்றிக்கலாம். கரெக்டாக 2 ரேஷியோவில் நீங்கள் வந்து ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து சாதமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே இது தண்ணி நீங்கள் கொஞ்சம் கூட சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் மாதிரி கிடைக்கும். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வந்து சாதமாக கூட நீங்கள் வந்து வச்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லாட்டி பொங்கல் மாதிரி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் பொங்கல் டேஸ்ட்டுக்கு தான் வந்து வைக்க போகிறேன். ஏன்னா நல்லா குழஞ்சிருந்துச்சுன்னா நமக்கு சாப்பிட வந்து நல்லாயிருக்கும். தேவையான அளவு நான் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், அதோடய நிறமே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குக்கர் மூடியை போட்டு நீங்கள் வந்து விசில் வந்து வச்சுருங்க. இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 விசில் வரைக்கும் வச்சுக்கோங்க. அப்போ நல்லா வந்து குழஞ்சிரும் நமக்கு சாதம். இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் ஆல்ரெடி மிக்ஸி ஜாரில் போட்டு நான் வந்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட துருவல் இருந்துச்சுன்னா நீங்கள் துருவி கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் வந்து லைட்டாக வந்து கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்காவை ஃப்ரை பண்ண வேண்டான்னு சொல்லி நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா தேங்காவை நீங்கள் அப்படியே பச்சையாக கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்ச நேரம் லைட்டாக கொஞ்சம் ஹீட் ஆனோன்னு ஆஃப் பண்ணிடுங்க. இல்லைனா உங்களுக்கு வந்து இந்த தேங்காயில் உள்ள எண்ணெய்லாம் வந்து நமக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆயிரும். அப்போ தேங்காய் ஸ்மெல் வந்து வந்துடும். அந்த நல்லெண்ணெய் ஸ்மெல்லில் இருந்தால் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து சாதம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவும் ருசியாகவும் இருக்கும். அதுமாரி இந்த உளுந்து சாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான்வெஜ் சைடிஷாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி வந்து வடகத்தை தாங்க வச்சு நான் வந்து சாப்பிட போகிறேன். பாருங்கள், நான் தேங்காவை நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கிறேன். பாருங்கள், குக்கர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 விசில் வந்துட்டேன். நான் குக்கரை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நல்லா குழஞ்சிருக்கு பாருங்கள் சாதம். எங்களுக்கு வந்து இந்த பதம் பிடிக்குங்கிறதுனால நான் இந்த பதத்தில் வந்து செஞ்சுருக்கேன். நீங்கள் தண்ணியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதம் மாதிரியே உங்களுக்கு வந்து கிடைக்கும். பாருங்கள், இப்போ நான் தேங்காவையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன்.
நான் வறுத்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வெறுமனா அப்படியே கூட தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் நல்லா நீங்கள் வந்து கிண்டிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரத்துக்கான என்ன பண்ணுறேன், ஒரு அஞ்சாறு வத்தலை வந்து பார்த்தீங்கன்னா கிள்ளி போட்டு நான் வந்து தாளிச்சு ஊற்றிக்கிறேன். இல்லை உங்களுக்கு காரம் தேவையில்லை, அந்த காரமே போதும்னா நீங்கள் வந்து இந்த வத்தலை வந்து தாளிக்கிறதுக்கு வந்து அவசியம் இல்லை. நான் கொஞ்சம் காரம் கொஞ்சம் அதிகமாக தேவைங்கிறதுனால நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், தாளித்து நம்ம கடைசியில் தான் நம்ம வந்து கொட்டுறோம். தாளித்து கொட்டிட்டு நீங்கள் வந்து நல்லா வந்து கிண்டி விடுங்க. சாதம் பாருங்கள் நல்லா பூ போல் நல்லா அழகாக வந்து வெந்துருச்சு. வயசானவங்களுக்கெல்லாம் வந்து கொடுக்கலாம், சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது கொடுக்கலாம். இந்த உளுந்த சாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கெலாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கொடுங்க. அதான் கை கால் வலி முதுகு வலியெலாம் இருக்கவங்க வந்து இந்த சாதத்தை வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா ரொம்பவும் உடலுக்கு வந்து நல்லது. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பண்ணி மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.